If the particle is moving along a straight line given by the relation x is equal to 2 minus 3t plus 4t cube, where s is in centimeter per second and t in seconds. So x vandittu namakku centimeter per second na adu vandittu velocity is equal to 2 minus 3t plus 4t cube அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் t in seconds, t தான் வந்துட்டு நமக்கு செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸ் வந்துட்டு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இட்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் த தேர்டு செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 3 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 3 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு x, ஸோ த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 ஆஃப் 3 ப்ளஸ் 4 3 cube is equal to 2 minus 9 plus 4 into 27. So 27 into 4 is equal to 2 minus 9 plus 108 is equal to 10 minus 9. 101 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இது வந்துட்டு நம்ம 3 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 2 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிப்போம் x. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 ஆஃப் 2 ப்ளஸ் 4 ஆஃப் 2 க்யூப் இஸ் ஈக்குவல் டு 2 minus 6 plus 2, 8 4s are 32 is equal to 34 minus 6 is equal to 28 centimeter per second. ஸோ இது வந்துட்டு 2 செகண்ட்ஸ். அவங்க தேர்டு செகண்டோட வெலாசிட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு 3 செகண்ட்ஸ், இது 2 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸ் மைனஸ் 2 செகண்ட்ஸ், அது 3 செகண்ட்ஸ் மைனஸ் 2 செகண்ட்ஸ் கிவ்ஸ் த வெலாசிட்டி இன் த தேர்ட் செகண்ட். இந்த 3 செகண்ட்ஸையும் இந்த 2 செகண்ட்ஸ்லையும் இருக்க வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு அந்த பர்டிகுலர் செகண்டோட வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ 101 மைனஸ் 28 is equal to 73 centimeter per second. So therefore the velocity during the third second is 73 centimeter per second.